சீதாராம். பாதுகா பட்டாபிஷேகமாய் பரதன் அங்க நாட்டை ஆண்டுருக்கார். ராமரோட பாதுகைகளுக்கு சர்வ் பண்ணிட்டு நாட்டை ஆண்டுருக்காருன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே சித்திரக்கூட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, ராமர் ரொம்ப சோகமாக இருக்கார். அவரோட கண்ணில் அப்படியே அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே நிற்கிறது. எப்படி பரதன் அழுதுட்டு இருந்தாருங்கிற சீன், எப்படி அந்த ராஜ மாதாக்கள் அழுதுட்டு இருந்தாங்கிற சீன், அதெல்லாம் அப்படியே அவரோட மனசை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்தது. அதே நேரத்தில் என்ன ஆச்சா, சில ரிஷிகள் அங்கே விட்டு கிளம்பின்னு இருந்தார். ராமருக்கு ஏன் இவாள்லாம் கிளம்புறான்னு ஒரு கியூரியாசிட்டி வந்து கேட்குறார். ஏன் நீங்கள்லாம் கிளம்புறேல், என்ன ஆச்சு, நாங்கள் எதாவது தப்பு பண்ணிட்டோமா, என்னோட ஒய்ஃப் சீதை ஏதாவது பை மிஸ்டேக் தப்பு பண்ணிட்டாளா, என் தம்பி ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா, என்ன ஆச்சு, ஏன் கிளம்புறேல் இங்கேருந்து அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த ரிஷிகள்லாம் சொல்கிறா, நீங்கள்லாம் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் ஜனஸ்தானத்தில் கரண் அப்படின்னு ஒரு ராட்சசன் இருக்கான். அந்த ராட்சசனுக்கு ரிஷிகள்லாம் சாப்பிட்றது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால எங்களுக்கு இங்கே இருக்கிறது சேஃப்டி இல்லை, இங்கேருந்து அவள் மேலே வந்துட்டே இருக்கா, அதனால் நாங்கள் நார்த் சைடு போயிட்டே இருக்கோம், நாங்கள் நார்த் சைடு போயிடுறோம், உங்களுக்கு வேணா நீங்களும் எங்களோட கூட நார்த்துக்கு வந்துருங்கோ, அப்போ இந்த இந்த ராட்சசால்கிட்டேருந்து எல்லாரும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவள் சொல்கிறாளாம். ராமர், இல்லை நீங்கள் போயிட்டு வாங்கோ, நான் பார்த்துக்கிறேன், நான் இந்த பக்கம் சவுத்தில் போகிறேன் அப்படிங்கிறார். ஸோ ராட்சஸா எந்த பக்கமாக வராலோ அந்த பக்கமாக போகிறாளாம். ஏன்னா அந்த ராட்சசாலாம் ரிஷிகள்லாம் ஹிம்சை பண்ணுறா இல்லையா, அதனால இவா சத்ரியாங்கிறதுனால அவளுக்கு அந்த பயந்து ஓடுறதுங்கிற குணம் வராது. அவளுக்கு நின்று ஜெயிக்கணுங்கிற குணம் தான் இந்த சத்ரியாளுக்கு வரும். சத்ரியானா வாரியர்ஸ். ஸோ இவாளுக்கு அந்த இது தான் வரும். அதனால ராமர், சீதை, லக்ஷ்மர் மூணு பேரும் கிளம்பி தெற்கு திசையாக போயின்ட்டுருக்கு. ராமருக்கு வேற மனசு ஒரே கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால அவர் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம், நம்ம சித்திரக்கூட்டத்துலேருந்து கிளம்பி தெற்கு திசையா போகலாம் அப்படின்னு சொல்லி சீதையும் லக்ஷ்மரையும் கூட்டிட்டு அவர் போயிட்டு இருக்காராம். முதல்ல என்ன பண்றாரா, அத்ரி அனுசூயா அப்படிங்கிற ரிஷியும் ரிஷி பத்னியோட ஆசிரமும் போய் விசிட் பண்றார். இந்த அத்ரி மகரிஷி ரொம்ப கிரேட், அனுசூயையும் ரொம்ப கிரேட். இண்டிவிஜுவலாகவே அந்த ரிஷி பத்னி ரொம்ப கிரேட், பிகாஸ் பயங்கர தபஸ்வினி. இவா இங்கே போய் நமஸ்காரம் பண்ண உடனே அத்ரி மகரிஷி சொல்கிறா, என்னோட பத்னி அனுசூயா உள்ள இருக்கா, ரொம்ப பெரிய தபஸ்வினி இந்த அனுசூயா. ஒரு காலத்தில் இந்த இடத்துல தண்ணியே இல்லாமல் இருந்தது, பஞ்சாக்னிக்கு நடுவில் தபஸ் பண்ணி தேவேந்திரன் கிட்ட வரன் வாங்கி இந்த இடத்துல தண்ணி வர வச்சா அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் சொல்லி இப்பேற்பட்ட ஒரு பதிவிரதா அண்ட் ஆல்சோ அப்படி ஒரு தபஸ் இருக்கிறவாவா அவகிட்ட போய் சீத்தையை பேச சொல்லு அப்படின்னு சொன்னாலாம். உடனே ராமர் சீத்தையை பார்க்க சீத்தையும் உள்ளே போய் அனுசூயையை பார்க்க போனாலாம். அனுசூயை பார்த்த உடனே ஷீ இஸ் அ வெரி ஓல்ட் லேடி, ரொம்ப வயசான ஒரு ரிஷி பத்னி. பார்த்த உடனே முதல்ல என்ன பண்ணும், போய் நமஸ்காரம் பண்ணும், ஒரு அம்மா அப்படிங்கிற பாவத்தில் பார்த்து நமஸ்காரம் பண்ணும். அதுதானே பியூட்டி ஆஃப் அவர் கல்ச்சர், எவ்ரி ஓல்டர் பர்சன் இஸ் அ மதர், எவ்ரி அ லிட்டில் ஓல்டர் பர்சன் இஸ் அ சிஸ்டர், ஒரு அக்கா அப்படிங்கிற மாதிரி தானே. இப்போ யாருன்னே தெரியாது அப்படின்னா, ஒரு ரேண்டம் லேடி யாரையோ பார்க்குறோம், ஹூஸ் அ லிட்டில் ஓல்டர் தென் அஸ் அப்படின்னா உடனே வி கேன் கால் தெம் அக்கா. கொஞ்சம் ஓல்டர் லேடி அப்படின்னா அம்மா, சித்தி அப்படின்லாம் கூப்பிட்ற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து இருக்கிற ஒரு கல்ச்சர் நம்மளோடது. ஸோ இங்கே சீதை போய் ஒரு அம்மாவை பார்க்குற மாதிரி பார்த்து நமஸ்காரம் பண்ணுறாளாம். நமஸ்காரம் பண்ண உடனே அனுசூயைக்கு ரொம்ப சந்தோஷம், தூக்கி உச்சி முகர்ந்து, உச்சி முகர்ந்துன்னா அந்த நெத்தியோட டாப் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஸ்மெல் பண்ணுவா. அந்த ஸ்மெல் பண்ண அவளுக்கு ஆயுஸ் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறது சாஸ்திரம். ஸோ அது மாதிரி தூக்கி அந்த மாதிரி உச்சி முகர்ந்து சொன்னாலாம், நீங்கள் பக்கத்தில் வந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன், நீயும் ராமனும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது உங்களை பார்க்கணுன்னு, ஆனால் அத்ரி மகரிஷி சொன்னார் பொறுமையாக வெயிட் பண்ணு, அவர் அவளே வருவாயிங்க அப்படின்னா, அதனால நான் இங்கே வெயிட் பண்ணியிருந்தேன், இல்லாட்டி நானும் அவரும் அங்கே வந்து உங்களை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன், ரொம்ப நல்ல பொண்ணுமா, உன்னோட பர்த்தாக்கு இது மாதிரி பெரிய வந்து ஒரு எக்ஸைல் வந்துடுத்துனா நீயும் கூட வரணும்னு என்ன அவசியம் இருந்தது, நீ பாட்டு பேலஸில் என்ஜாய் பண்ணியிருக்கலாமே, நீ வந்தியே, நீ எவ்வளோ பெரிய பத்திவிரத, நீ எவ்வளோ நல்ல பொண்ண, ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் நீ உன்னோட பர்த்தாவோட பழகுறியே அப்படின்னு சொல்லி சீதை கிட்ட நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாலாம். உடனே சீதை சொன்னாலாம், நான் இங்கே வந்தது என்னோட பெருமை இல்லை, அவரோட பெருமை, ஏன்னா அவரை விட்டுட்டு எனக்கு இருக்க தெரியாது, நான் பேலஸில் இருந்த 12 வருஷமும் அவர் என்ன அவ்வளோ நல்லா பார்த்துருந்தார், அவ்வளோ ஆசையாக பார்த்துருந்தார்,
எனக்கு அவர் கிளம்பிட்டார்னா என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் போயிடும். அந்த மாதிரி எங்கிட்ட ஆசையாக பார்த்துட்டார். எங்கள் அப்பா அம்மாவோடு ஜாஸ்தியாக என்னை வந்து நல்லா பார்த்துட்டார். அதனால் அவரை விட்டுட்டு எனக்கு இருக்கிறதுங்கிறது என்னன்னே தெரியாது அப்படின்னு சொன்னாலாம். இங்கேயும் வந்து இங்கே ஃபாரஸ்ட்டுக்கும் வந்து எனக்கு இன்னும் கார்டனுக்கு வந்த மாதிரி இருக்கே தவிர எனக்கு ஒரு குறை இருக்கு, எனக்கு ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ என்னை பேம்பர் பண்ணி பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லி சீதா இதெல்லாம் சொல்லி, எல்லாம் ராமனால் தான் நான் இங்கே வந்தேன், இட் இஸ் நாட் மை இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி, இட் இஸ் நாட் மை குவாலிட்டிஸ், அதனால் நான் வந்தேன்னு நான் சொல்லிக்கவே முடியாதுன்னு அவ்வளோ ஹியூமிலிட்டியோட சொன்னாலாம் சீதை. இதை கேட்டுட்டு அனுசூய ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ எனக்கு உன்னோட கல்யாணம் எப்படி நடந்தது ராமனோட, எனக்கு அந்த கதை சொல்கிறியா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது கேட்கணும்னு அப்படின்னு சொல்கிறாளாம். சீதைக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான், எனக்கும் ராமனுக்கும் எப்படி கல்யாணம் நடந்ததுன்னு கேட்குறாங்க. அது ஒன் ஆஃப் தி ஃபாண்டஸ்ட் மெமரிஸ் ஆஃப் சீதைஸ் லைஃப் இல்லையா, அதனால அவ்வளோ என்தூசியாசத்தோடு சொல்கிறாளாம். என்ன பண்ண என்ன சொன்னாலாம், நான் பிறந்தது சாதாரணமாக வந்து ஒரு பொண்ணு பிறக்கிற மாதிரி நான் பிறக்கலை, ஒரு அம்மா வயத்துலேருந்து நான் பிறக்கலை. என்ன இந்த பூமியில் ஒரு நாளைக்கு எங்கள் அப்பா அந்த பூமியை வந்து டில் பண்ணிட்டு இருக்காச்சு, உழுதுன்னு இருக்காச்சு எனக்கு அந்த லேண்ட்லேருந்து நான் வந்தேன், அப்படியே நான் தோன்றினேன், ஐ வாஸ் ஃபவுண்ட் ஓவர் தேர். அது மாதிரி ஆனபோது எங்கள் அப்பா என்னை ரொம்ப ஆசையாக பார்த்துருந்தா, சீதேன்னு எனக்கு பேர் வச்சா, ஒரு ராஜகுமாரியாக தான் நான் வளர்ந்தேன் அங்கே. அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு நாளைக்கு கவலை வந்துடுத்து, என்னை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பா, யார் கல்யாணம் பண்ணி கொடுப்பான்னு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கவலை வந்து, இந்த சிவதனுஷை யார் அந்த காயத்தை வந்து கட்டுறாலோ அது எங்களோட பரம்பரைக்கு வந்து சிவன் கொடுத்த ஒரு கிஃப்ட், அந்த சிவனோட தனுஷில் யார் அந்த காயத்தை கட்டுறாலோ அவளுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு வந்து ஒரு வீரிய சுல்கம் வச்சுட்டா. வீரிய சுல்கம்னா அன் ஆக்ட் ஆஃப் பிரேவரி, அது பண்ணாதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் அது. அது மாதிரி ஒன்று வச்சா, அது வச்ச போது நிறைய ராஜாக்கள் வந்து அந்த அந்த சிவதனுஷர் தொடவே முடியல, நகர்த்தவே முடியல. அதை ராமர் வந்து ஒரு மாலையை தூக்குற மாதிரி அவ்வளோ ஈஸியாக தூக்கி அந்த நான்காயரை கட்டின போது அது படேன்னு உடஞ்சிடுத்தோம். அவர் விஸ்வாமித்திரர் தான் அங்கே கூட்டின்னு வந்தா, எங்கள் கல்யாணம் ரொம்ப கிராண்டாக நடந்தது, எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்திருந்தா, தசரத மகாராஜா வந்திருந்தா, அதே நேரத்தில் உருமிலைக்கும் என் தங்கையான உருமிலைக்கும் லக்ஷ்மணருக்கும் கூட கல்யாணம் நடந்தது, ரொம்ப நல்லா நடந்தது கல்யாணம், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் நடந்ததுன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொன்னபோது அனுசூயக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா நீ அப்போ என்னெல்லாம் நகை போட்டுண்ட, எப்படி இருந்த அப்படின்னு எல்லாம் கேட்குற, அதெல்லாமும் டீட்டெயிலாக சொல்கிற சீதை. சொன்ன உடனே அனுசூய தனக்குன்னு ஒரு அக்னியை வச்சுட்டு உபாசனை பண்ணுறா, அந்த அக்னிக்கிட்ட போய் கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து சாப்பிட்டாலாம் ஏதோ வேண்டேன்ட்டு. பார்த்தா மேஜிக்கலாக வந்து நிறைய ஜுவல்லரி வந்து தான், அவ்வளோ அழகழகழகான ஜுவல்லரி வந்து தான், அவ்வளோ அழகழகழகான வஸ்திரங்கள் வந்து தான், வஸ்திரம்னா ட்ரெஸ். ஸோ அந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் வந்தபோது சீதைக்கு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் நிறைய வாசன திரவியங்கள், வாசன திரவியங்கள்னா சென்டட் பவுடர்ஸ், அது மாதிரி பவுடர்ஸ் எல்லாம் வச்சு சீதைக்கு எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டி விட்டு இந்த சென்டட் பவுடர்ஸ் எல்லாம் தடவி குளிப்பாட்டி விட்டு ஒரு கல்யாணம் தண்ணி காலம்புற இது மாதிரியெல்லாம் பண்ணி கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடி மங்கள ஸ்நானம்னு சொல்லுவா, இதெல்லாம் பண்ணி ஒரு பொண்ணுக்கு அந்த பிரைடுக்கு இது மாதிரி மங்கள ஸ்நானம் கொடுப்பா. அதே மாதிரி இன்னைக்கு அனுசூய சீதைக்கு எல்லாம் பண்ணி விட்டுட்டும், அதுக்கப்புறம் அந்த பியூட்டிஃபுல் ஜுவல்லரிலாம் வந்தது இல்லையா, இதெல்லாம் ஹெவன்லி ஜுவல்லரி, இதெல்லாம் சாதாரணமாக பூமியில் கிடைக்காது, சீதைக்காக அனுசூய தன்னோட தபஸ்னால வர வச்சது. அது சீத்தைக்கு எல்லாம் தலையை வாரி பின்னி விட்டு அந்த ஜுவல்லரி எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி விட்டு அழகாக நெத்திக்கிட்டு விட்டு அந்த ரிச் கார்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னினே, அந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் அழகாக உடுத்தி விட்டு ஷீ லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் சீதை, சாதாரணமாகவே ஷீ ஸோ ஸ்டன்னிங்லி பியூட்டிஃபுல். இன்னைக்கு கல்யாண கோலத்தில் இருக்கா, அப்போ எப்படி இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருப்பா, அவ்வளோ அழகாக மை போட்டு விட்டு அந்த காலத்தில் மேக்கப் பண்ணி விடுறதுன்னு கான்செப்ட் இருந்திருக்கு, லிப்ஸ்டிக் அப்படிங்கிற கான்செப்டும் இருந்திருக்கு. இன்னை மாதிரி ஃபிஷ் ஆயில் அது மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் வேற என்னமோ இருந்திருக்கு, விச் யூஸ் டு பிக்மெண்ட் தி லிப்ஸ்.
ஸோ அந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக்கும் போட்டு விட்டு எல்லாம் பண்ணி சீதையை அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி விட்டாலாம். அதுக்கப்புறம் இப்படி தானே இருந்தேன் நீ கல்யாணம் தண்ணிக்கு அப்படின்ன போது சீத்தைக்கு ரொம்ப வெக்கம் வந்துட்டான். அப்புறம் சீத்தையை கூட்டின்னு போய் ராமர் பக்கத்தில் நிற்க வச்சாலாம். ராமர் அப்படி ஓரக்கண்டால சீதையை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுருந்தாராம். ஏன்னா சீதை காட்டுக்கு வந்ததுலேருந்து யாருமே சீதைக்கு அலங்காரமே பண்ணி விடலை. டெய்லி அங்கே பேலஸில் எல்லாரும் அலங்காரம் பண்ணி விட்டா இல்லையா, இங்கே வந்ததுக்கப்புறம் யாருமே அலங்காரம் பண்ணி விடல. ராமரே சீதைக்கு சில நாள் தலையவாரி பின்னி விட்டு பூச்சூடி இதெல்லாம் பண்ணியிருக்கார். அதனால இது மாதிரி சீத்தைக்கு பண்ணி விட்ட உடனே ராமருக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுலேயும் கல்யாண கோலத்தில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அதுக்கப்புறம் அனுசையும் அத்திரிமா ரிஷியும் சரி நாங்கள் எங்களோட சாயம் சந்தியா அனுஷ்டானத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாளாம். அப்போது அவாக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேரும் காட்டுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் போனாலாம். அப்போது தண்டகாரண்யத்துக்குள்ளே போகிறா. அதுதான் ஆரண்ய காண்டம் அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ராமாயணம். முதல் ஃபேஸ் என்ன இருந்தது? பாலகாண்டம், சைல்டுஹுட் ஆஃப் ராமா. ரெண்டாவது ஃபேஸ் அயோத்தியா காண்டம். அயோத்தியாவில் என்னெல்லாம் நடந்தது வித் ரிகார்ட்ஸ் டு தி காரனேஷன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அயோத்தியா காண்டம் முடியர்ச்சு இன்னொரு ஒரு சீதா கல்யாணம் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு அவ பெரிய ஃபாரஸ்ட், ஆரண்யம் அப்படின்னா ஃபாரஸ்ட், அவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட். அதுக்கு தண்டகாரண்யம்னு பேர், தண்டகா ஃபாரஸ்ட் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இந்த தண்டகா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இப்போ பிரவேசிக்கிறான். அதோட நம்ம இன்னைக்கு இந்த எபிசோடு ரொம்ப ஷார்ட் எபிசோட், நம்ம அதை இதோடு நிறுத்திக்கலாம். நான் அடுத்த எபிசோடில் நம்ம ஆரண்ய காண்டத்தை ஆரம்பிக்கிறோம். சீதாராம்.